வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் தாங்க. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் சேனல் வந்து பார்த்திங்கன்னா பாலா டெக்ஸ். ஒன் சேனலோட கண்டென்ட்டில் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவரோட சேனலில் வந்து ஆப் ரிவ்யூ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாமல் நிறைய டெக் வீடியோஸ் வந்து ஒரு சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ மறக்காமல் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நம்ம பார்க்க போகிற அடுத்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் கேமிங் தமிழ். ஸோ இந்த சேனலோட கண்டென்ட்டில் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃபயர் பேஸ்டான கண்டென்ட் தான் ஒரு சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. மறக்காமல் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். நான் வேணா படிச்சு ஒரு டாக்டராகவோ வக்கீலாவோ ஆயிடுறேன். யார் நீயா? அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் பார்த்திபன். இது உங்கள் விவாஸ் தமிழ். இதுவரை நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நீங்கள் நாங்கள் பார்ப்போற ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டெலிகிராம் சேனலுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ப்ரொமோட் பண்ணுனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணுங்கள். தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஆப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பேபால், கேஷ், கிஃப்ட் கார்டு ரெண்டுமே நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இந்த ஆப்பில் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடலாம். ஃபஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணேன், உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இன்வெர்ட் கோடு இருக்கும், கீழே உங்களுடைய ரெஃபர் கோடும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்புட் ரெஃபர் கோட் டு கெட் 100 காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பனே ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கெட் கொடுங்கன்னா உங்களுக்கான காயின்ஸ் வந்து சக்ஸஸ்ன்னு வந்துடும். ஸோ என்னோட ரெஃபர் கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ரெஃபர் கோடு கொடுத்து சைன் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 150 காயின்ஸ் வந்து தருவாங்க, கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ 150 காயின்ஸுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான கிரெடிட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். சரி, இந்த ஆப்பில் வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் லிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து மேலே போயிட்டு கீழே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் கீழே இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கும், ஸோ அவ்வளோ காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து லெவல் அப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் பார்த்தல. ஸோ நம்ம அதுக்குள்ளே வேறு எதுவும் பார்க்கலாம். வந்து நான் உங்களுக்கு எப்படி லெவலப் பண்ண மூலிமா டைமண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் லெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ரெக்யர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கான அந்த டைமண்ட்ஸ் அப்படிங்கிறத தருவாங்க. ஸோ இப்போ வந்து 41 லெவலில் இருக்கும், நெக்ஸ்ட் பூஸ் அட் லெவல் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 லெவல் வந்து ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 50 டைமண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த 50 டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் டபுளாக பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அது மூலமாக வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பின்னில் வந்து தினமும் உங்களுக்கு வந்து 10 ஸ்பின் தருவாங்க. அதில் 3 ஸ்பின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ, மீதி எல்லாமே வந்து வீடியோ ஆட்ஸ் மூலிமா பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே காயின்ஸ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்று வீடியோ பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கான காயின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் வீடியோ பார்த்தோன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுளாக அப்படின்னா ட்ரிபிளாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் பண்ண பண்ணால் அதுக்கான வீடியோ ரிவார்ட்ஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ண மூலிமா நம்ம அதிகமாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து உங்களுக்கான டாஸ்க்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டைமண்ட்ஸ் தான் ரிவார்டாக தருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இன்னும் 3 டாஸ்க் வந்து அன்ஃபினிஷ்டில் இருக்குது. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 150 டைமண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிங்க அப்படிங்கும்போது இப்போ இவங்க ஒர்க் பண்ணுற லெவல் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக பண்ணுவாங்க. ஸோ குயிக்காக வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லெவல் அப்கிரேட் கேட்டே இருக்கும். ஸோ காயின்ஸ் நம்மள்ட்ட வந்துடும். ஸோ நீங்கள் அதிகமாக லெவல் அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வின்னிங் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அச்சீவ்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு நான் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா இந்த 500 டைமண்ட் அப்படிங்கிறது 1000 டைமண்டாக வந்து எனக்கு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வீடியோ பார்க்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2000 டைமண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்து முடித்தோம்னா நமக்கு வந்து 4000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4000 டைமண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, அடுத்து இந்த ஆப்ஷனில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா நம்ம இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு இது கிளிக் பண்ணுறேன்னா ஸோ இதுக்கான மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபாஸ்ட்டாக. சரி, அடுத்து இதில் வந்து நம்ம எப்படி வந்து ரீடைம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஒரு செகண்டு ஆக்கு 616 காயின்ஸ் வந்து நம்ம கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் கேஷ் வித்ட்ரா கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கீழேயே வந்து நீங்கள் எதாவது சீட்டிங்காக ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் சீட்டிங் இன்விடேஷன் ஒரே மொபைல்லே ரெண்டு ஆப் வச்சுட்டு நீங்கள் இன்வெட் ஆப்ஷன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் மொத்தமாக நீங்கள் எவ்வளோ டைமண்ட் எடுத்தால் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13100 டைமண்ட் வந்து எங்கிட்ட இருக்குது. மொத்தமாக நீங்கள் 75000 டைமண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா $5 கூகுள் கிஃப்ட் கார்டோ அல்லது பேபால் கேஷோ வந்து வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா $5 தான் மினிமம் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மொத்தம் 75000 டைமண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம்னா ஸோ குயிக்காக வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே இமெயில் டெலிவரியாக தான் இருக்கும். இப்போ கிஃப்ட் கார்டு வந்து உங்களோட இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. பேபால் இருந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் வெரிஃபிகேஷன் இது முடிவு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட இமெயில் கேட்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்க்கான மியூசிக்கு அது சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணலாம். குயிக்காக வந்து வித்ட்ராவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13000 காயின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 873 அமௌண்ட் இருக்குது. அதாவது டாலர்லேருந்து $1 வந்து ரீச் ஆகல. ஸோ இன்னும் $1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 காயின்ஸ் அல்லது 130 காயின்ஸ் பக்கமாக தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் பார்த்தீங்கன்னா $1 வந்து நான் ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி தான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா $1 ரீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து ஈஸியாக நீங்கள் $5 வந்து ரீச் பண்ணிடலாம். ரீச் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வித்தாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த வீடியோவில் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் அல்லது வேறு எதாவது ஆப்ஸ் பற்றி தெரியினாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வியூவர்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வணக்கம், வாழ்க தமிழ்.